अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यक्तिकचिकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு ஜாதக கணிப்பும் கொடுக்க முடியாது. அதனால் வந்து உங்களுடைய ஜாதகங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய பேர், பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்டேன்னா பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 16 2022 சுபக்ருத்து வருடம். தர்மபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டி என்ற ஊரில் இன்றைய நாள் தேர் திருவிழா நடைபெறப்போகிறது. அதிகமான பிராமண சமுதாயம் இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் பாப்பாரப்பட்டியும் ஒன்று. குருமார்களுக்கான பூஜைகள், பெரிய சந்நியாசிகள் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ண போகிறாங்க. யாரெல்லாம் வர முடியுதோ வரலாம், தப்பு இல்லை. உங்கள் நாள் ஆனது பண்ணலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது நல்லது. ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. விசாக நட்சத்திரம் துலாம் ராசி. பௌர்ணமி தித்தி, சித்ரா பௌர்ணமி, பௌர்ணமி சத்யநாராயண சுவாமியுடைய பூஜை, பவமான சுக்த ஹோமம், ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம், இதெல்லாம் பண்ண மூத்த பெண்களுடைய சாபம், கன்னி பெண்களுடைய சாபம், மனச்சஞ்சலம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. மனசு நல்ல கிளாரிட்டி ஆஃப் தாட்னு சொல்லுவோம், அது கண்டிப்பாக இருக்கும். இதற்காக தான் பௌர்ணமி பூஜை பண்ணுறதுன்னு சொல்கிறது. இதை வேணால் வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பௌர்ணமி பூஜைக்கு உண்டு. அதனால் நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா யார் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கார போங்க. சாதாரண ஒரு பிரசாதம் கொடுத்தாலும் சரி, டக்குன்னு வாங்கி சாப்பிடுங்க. நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது இன்றைய நாள் முழுதுமாக இருக்கும். ராகு காலம் காலை 7:30 9 வரையும், யமகண்டம் காலை 10:30 வரையும், குளிகை மதியம் 1:30 3 வரையும் இருக்கிறது. சுப ஹோரைகள் காலை 6:00 முதல் 7:00 வரையும், மதியம் 2:00 முதல் 4:30 வரையும், இரவு 9:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு முதல் ஒரு விஷயம் குடும்பத்தில் நடக்கும், அதுக்கப்புறம் அது இல்லை வேறு மாதிரி நடக்கும், வேறு மாதிரி விஷயங்கள் நடக்கும், ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. திடீர்னு பணம் வரும், அது அப்படியே செலவாகும், ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் விஷயங்கள் நடக்கும். பேசக்கூடிய விஷயங்களில் தேன் தடவிய வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். கற்பனை வளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பழைய விஷயங்களை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை ரிஷபராசி நண்பர்களுக்கு. ரொம்ப ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும் உத்வேகம் பிறக்கும், ஆனால் நம்ம சோம்பேறித்தனம் வந்து உங்களை உட்கார வச்சிடும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். கொஞ்சம் என்ன தனியாக விட்டிங்கன்னா பரவாயில்ல, லெட் மீ திங்க் ஓவர் அப்படின்னு சொல்லுங்க. உடம்பு நன்னா பார்த்துக்கணும். ஏதோ ஒரு மன சங்கடம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மிதுன ராசி நண்பர்களுக்கு பகவத் சங்கல்பம், பகவத் கிருபை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள், மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உடல் சார்ந்த வலி வேதனைகளால் சில செலவுகள் ஏற்படும். கடகராசி நண்பர்களுக்கு மூத்தவங்களோட ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதரனாக இருக்கலாம், மூத்த மாமாவாக இருக்கலாம், மூத்த சித்தப்பாவாக இருக்கலாம், உங்களோட ஒரு 2 வயசு 1 வயசு மூத்தவராக இருந்தாலும் சார் அவருடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிம்மராசி நண்பர்களுக்கு தொழிலில் வெற்றியை பெறக்கூடிய அபாரமான நாள். ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள், மற்றவங்களுக்கு போதனை செய்யக்கூடிய தொழில்கள், அறிவு சார்ந்த தொழில்கள், இரும்பு சார்ந்த தொழில்கள், பாரம்பரியமான தொழில்கள், இதெல்லாம் யாரெல்லாம் எடுத்து பண்ணுறாலோ அவெல்லாம் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. ஒட்டு மொத்தத்தில் எல்லாருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க சிம்மராசிக்கு.
கன்னிராசி நண்பர்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. புத்திர பலம், யசோ தைரியம், நிர்பயத்வம், அரோகதாக அஜாக்யம் வாக்பட்டத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை கேட்டாலும் சரி சொன்னாலும் சரி பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை ஏற்பட போகிறது. முன்னேற்ற காலமாகவே இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. கண்டிப்பாக நீ சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்குள்ளே நல்ல ஒரு செய்தி வரும், நீங்கள் எதிர்பார்க்கலாம். மன ஒற்றுமை அதிகரிக்கும். தொலைதூரத்திலேருந்து பிரயாணங்கள் இருக்கும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தியும் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகிறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படக்கூடிய நாள். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அந்த மனப்பக்குவம் இருக்கும். எதையுமே வந்து சரி சமமாக தூக்கி பார்க்கக்கூடிய, சீர் தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் என்ற என்னால் உங்களுக்கு உண்டு. தெளிவாக தெரியும், யார் புகழ்ந்தாலும் சரி யார் உங்களை வந்து கீழே தாழ்த்தி பேசினாலும் சரி நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. அந்த மனசு சமநிலையாக இருக்கும். அதனாலேயே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள்னு சொல்கிறோம். விருச்சிகராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல விஷயத்துக்காக செலவுகள் அதிகமாக நடக்கும். மற்றவங்க பிரச்சனைக்கு போய் நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு அம்சம். பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாகின்ற நாள் இருக்க போகிறதும் சுப விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசி நண்பர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல விஷயம் நடக்கிறது. அப்பாவுடைய முக்கியமான ஆவணம் கிடைக்கிறது, சப்போர்ட் கிடைக்கிறது, நல்ல பெயர் வாங்குவது, இந்த மாதிரி முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய அபாரமான ஒரு நாளாகின்ற நாள் இருக்க போகிறது. எல்லாத்துலேயுமே திருப்தி, எதுலேயுமே திருப்தி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்துலேயுமே வெற்றி கொடுக்கும். யாருமே உங்களை அடிச்சுக்க முடியாது, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். திடமான பண வரவு உண்டு, அதே மாதிரி கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஆனால் இந்த நாள் ரொம்ப ஸ்லோ போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு எல்லாமே டப்பு டப்புன்னு நடக்கணும்பீங்க, இது கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அவ்வளோதான். கும்பராசி நண்பர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு, முன்னோருடைய அனுகிரகம், இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. எதை எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை நட்டுமே நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாகின்ற நாள் இருக்கப்படுது. ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம், உடம்பு வலி, வேதனைகள், தேவையில்லாத ஏதாவது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், மலக்குடல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு போட்டையெல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. தூக்கமின்மை ஏற்படும். நாமளாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கால் பாதத்தில் வெடிப்புகள் அதிகரிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகின்ற நாள் இருக்கப்போது இன்றைய நாள் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.